ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசிரியர்கள் பற்றிய குறிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வீரம்மா முனிவர், இவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி. இவருடைய பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தோம்னா கொண்டல்போ பெஸ்கி, எலிசபெத் அம்மையார். இவர் பிறந்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா இத்தாலி. இவருக்கு அறிந்த மொழிகள் என்னென்ன மொழிகள்னு பார்த்தோம்னா இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். இவர் வந்துட்டு என்ன சிறப்புனா, இவர் வந்து 30 வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்தார். இவருடைய காலம் பார்த்தோம்னா November 8, 1680 டு February 4, 1747. இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா தேம்பாவணி, இது வந்து கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம்னு சொல்கிறாங்க, ஞானபதேசம், பரமாத்திர குரு கதைகள், திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தேரியம்மாள் அம்மானை. இதில் வந்து இந்த தேம்பாவணி வந்துட்டு காண்டம், படலம், பாடல்னு பிரிக்கிறாங்க. இதில் வந்துட்டு 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் இருக்குது. அடுத்து வந்து கம்பர். இவருடைய ஊர் பார்த்தோம்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் தேரிழந்தூர். போற்றியவர், இவரை வந்து ஆதரித்த வள்ளல் வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா சடையப்ப வள்ளல். இவருடைய காலம் வந்து 12 நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் வந்துட்டு சடகோபர் அந்தாதி, சிலை 70, ஏர் 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். அடுத்தது பாரதிதாசன், இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பெற்றோர் வந்து கனகசபை, லக்குமி அம்மையார். இவருடைய ஊர் வந்து புதுச்சேரி. இவருடைய காலம் பார்த்தோம்னா April 29, 1891 டு April 21, 1964. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படிலாம் வந்து அழைக்கிறாங்க. இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தோம்னா குடும்ப விளக்க, இரண்ட வீடு, அழகின் சிறப்பு, குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், கண்ணகி புரட்சி காப்பியம், பாண்டியன் பரிசு. அடுத்தது தாயு மாணவர், இவருடைய பெற்றோர் பார்த்தோம்னா கேடிலியப்பர், கெசவல்லி அம்மையார். இவருடைய மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி. இவருடைய ஊர் வந்து நாகப்பட்டினம், திருமறைக்காடு, வேதாரண்யம். இவர் எழுதிய நூல் வந்து தாயு மாணவர் திருப்பாடல் திரட்டு. இவர் வந்து என்ன பணி செஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றிக்கிட்டு இருந்தார். இவருடைய காலம் பார்த்தோம்னா 18 நூற்றாண்டு. இவருடைய நினைவு இல்லம் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது. கபிலர், இவருடைய காலம் 2 நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை. பூதம் ஜெயந்தனார், இவருடைய ஊர் வந்து மதுரை. இவருடைய காலம் வந்து 2 நூற்றாண்டு தான். இவர் எழுதிய நூல் வந்து இனியவை 40. அடுத்தது க. சச்சிதானந்தம், இவருடைய ஊர் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்தித்துறை. இவருடைய பணி என்னன்னு பார்த்தோம்னா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். இவருடைய புலமை, அதாவது என்னென்ன மொழிகள் வந்து இவருக்கு தெரியும்னு பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். இவருடைய படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா ஆனந்த தேன், இது வந்து ஒரு கவிதை தொகுதி, 1954 வந்து எழுதினார். அடுத்தது வந்து அன்னபூரணி, இது வந்து ஒரு புதினம். அடுத்தது யாழ்ப்பாண காவியம். இது வந்து சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம் இவரிடையே. இவருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நவநீத கிருட்டின பாரதியார். அடுத்தது புகழேந்தி புலவர், இவருடைய ஊர் தொண்டை நாட்டின் பொன் விளைந்த களத்தூர். இவருக்கு வந்து சிறப்பு என்னென்னா இவர் வந்து வரகுண பாண்டியனின் அவை புலவராக வந்து இருந்தார். இவர் ஆதரித்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் சுவர்க்கி. இவருடைய காலம் வந்து 12 நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல் வந்து என்னென்னு பார்த்தோம்னா நலவெண்பா. அடுத்து நா. பிச்சமூர்த்தி, இவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா நா. வேங்கட மகாலிங்கம். இவருடைய ஊர் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம். இவருடைய தொழில், இவர் வந்துட்டு 1924 வரைக்கும் வழக்கறிஞராக
வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1938 1954 வரைக்கும் கோவில் நிர்வாக நாலில் வந்துட்டு கோவில் நிர்வாக அலுவலராக இருந்தாங்க. இவருடைய காலம் பார்த்தோம்னா 15 August 1900 டு December 4, 1976. இவருடைய நூல் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பொங்கல் வழிபாடு. இது வந்து நா பிச்சைமூர்த்தி கவிதைகள்லேருந்து எடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில். சக்கத்தேவர் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா நரி விருத்தம், சீவக சிந்தாமணி, இதை வந்து ஒரு மனநூல்னு சொல்லுவாங்க, எலிவிருத்தம். சமயம் வந்து சமண சமயம். பிறப்பு சோழர் அரசகுலம். இவருடைய காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டு. அடுத்தது வந்து நல்லாதனார். இவருடைய ஊர் வந்து திருநெல்வேலியில் திருத்து. இவர் எழுதிய நூல் வந்து திரிகடுகம். அடுத்தது வந்து குமர குருபரர். இவருடைய பெற்றோர் பார்த்தோம்னா சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். இவருடைய ஊர் வந்து திருவைகுண்டம். இவருடைய காலம் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல்கள்லாம் பார்த்தோம்னா நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கழிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை. தேங்க்யூ.